ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது மாதந்தோறும் பொதுவாக கணிக்கப்பட்டு ஒரு ராசிக்கு, அதாவது 12 ராசிக்கும் பொதுவாக கிரகங்களுடைய நகர்வில் கணிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த ராசிப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ராசியா லக்னமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி அப்படின்றது உங்களுடைய லக்னம். ஸோ அசெண்டன்ட் அப்படிங்கிறது லக்னம், அதுதான் உங்களுடைய முதல் பாவம், அதுதான் உங்களுடைய பிறவி ஜாதகம். உங்களுடைய பர்த் சார்ட் அப்படிங்கிறதே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள யோகங்கள், தசாபுக்திகளுடைய கால்குலேஷன் படி தான் நடக்கும். ஸோ லக்னம் அப்போ ராசினா என்ன? ஏன் ராசி பலனை மட்டும் சொல்கிறோன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள். அப்போது லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் விதிப்படி நடக்க போது. ராசிங்கிறது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல். இப்போது லக்னப்படி நேரம் நல்லா இருக்குது, ராசிப்படி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, லக்னப்படி நல்ல பலனாக நடக்கும், இதனால் திருப்தியே இருக்காது, அந்த மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மாதிரி இருக்கும். இப்போது ராசிக்கு வந்து நேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, லக்னப்படி நேரம் நல்லா இல்லை, பலன்கள் எதுவுமே பெருசாக நடக்காது, ஆனாலும் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ராசி லக்னத்துக்குள்ள வித்தியாசங்கள். இன்னும் இதை பற்றி பெரிய ரிசர்ச் இருக்குது, பெரிய டீப் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னம், அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசி, அதுக்குள்ளான பலன்கள் ரீட் பண்ணுங்கள். லக்னப்படி பலன்கள் நடக்கும், ராசிப்படி அது எப்படி நடக்கும், நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னு தான் பலன்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலனில் டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க, யாருக்காவது ஜாதகம் இல்லை, ஹாரோஸ்கோப் எழுதணும், குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும், மேரேஜ் மேட்சிங்காக ஹாரோஸ்கோப் வேணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹாரோஸ்கோப்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அஸ்ட்ராலஜி வந்து மாதம் மாதம் பார்க்குறதுனால கொஞ்சம் அதை பற்றி பேசிக் நாலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கும்பம், செப்டம்பர் மாத பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதாவது கும்பத்துக்கு 6 இடத்துல சுக்கரன் மந்த்தை பிகின் பண்ணுறார் கடகத்தில், கும்பத்துக்கு 7 இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன், 8 வந்து புதன், 12 சனி, 11 குரு வக்ரடிபத்தி, ராகு கேது பேச்சு, ராகு 4 இடத்துல, 10 வந்து கேது. ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சில சேலஞ்சஸ் வந்து இருக்கும். என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும்? இப்போ 6 இடத்துல சுக்கரன் போகுது, 4 கூடிய சுக்கரன் 6 இடத்துல, 4 கூடியவனா என்ன? உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம், உங்களுடைய ஒரு தாயுடைய ஒரு ஆரோக்கியம், உங்கள் அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம், இல்லை உங்களுடைய ஹெல்த்னு எடுத்துப்போம், உங்களுடைய மைண்டுன்னு எடுத்துப்போம். இந்த பிளானட் வந்து உங்களுக்கு 6th ஹவுஸில் போகும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கை ரீதியாகவும் உங்களுடைய அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப் இது ரிலேட்டடாக ஏதோ ஒரு இனம் புரியாத எதிர்பார்ப்பு அல்லது ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், இது வந்து சான்சஸ் மட்டும்தான், கண்டிப்பாக நடக்குமானா உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. சரி, ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து 6 வந்து சுகர் போகும்பொழுது அது சுபத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கும், அதுதான் ஸ்தான பலம் இல்லாத இடம்னு அர்த்தம். இப்போ ராகுடைய என்ட்ரி வந்து 23rd வரும்போது, இந்த 23rd ராகுடைய என்ட்ரி வரும்பொழுது, அதாவது ரிஷபத்தில் ராகு வரும்பொழுது, அது மறுபடியும் அந்த சுகஸ்தானத்தை தொடர்புடையுது. சர்ப்ப கிரகங்களோ அல்லது அசுப கிரகங்களோ 4 இடத்துல இருந்தால் சுகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ தவறான ஃபுட் ஸ்டைல் மாற்றி விடுறது, இல்லைனா சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் கூட திடீர்னு போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணி ஓவராக பண்ணி ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பலன்லாம் இந்த கும்பத்து கொண்டு கொஞ்சம் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம்னா, கும்பத்துக்கு 10 கூடியவன் செவ்வாய், 3 இடத்துல மறைஞ்சிருக்கார், வக்ரம் அடைய போகிறார். 3 செவ்வாய் வந்து மறைஞ்சா நல்லதா? பொதுவாக 3 இடம் அப்படிங்கிறது சில கிரகங்களுக்கு நல்லாயிருக்கும், எல்லா கிரகங்களுக்கும் அது நல்லா இருக்காது. செவ்வாய் 3 இருந்தால் தைரியம் கொடுக்கும், எனக்கு தைரிய காரகன், பட் செவ்வாய் 3 வந்து 10 கூடியவனாக இருந்ததுன்னா ஏதோ எதிர்பாராத சில ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கும், எதிர்பார்க்காத சில டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆகும், எதிர்பார்க்காத இடத்துல வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும், ஒரு ஊருக்கு போக பிடிக்கல ஆனால் அங்கே தான் நான் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு செவ்வாய் இருக்குது. ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் புது முயற்சி செய்கிறதுக்கோ, புதுசாக ஏதாவது அடையிறதுக்கோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இப்போ ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கெலாம் ரொம்ப ஃபேவரான மந்த்தாக இது இல்லை. ஏன்னா 12 வந்து உங்களுக்கு சனி இருக்குது, அதுவும் வக்ர நிவர்த்தி அடைய போது. குரு 11 இருந்தாலும் அது இருக்கிற வேலையில் இருக்கிற வாழ்க்கையில் ஏதோ உங்கள் பொருளாதாரத்தை பிரச்சனை பண்ணாமல் கொண்டு போகலாமே தவிர, 12 இடத்துல உள்ள சனி வந்து விரயத்தை கொட்டுக்கிட்டே இருக்கும், செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு செலவு போனால் அடுத்த செலவு, இந்த செலவு முடிஞ்சு இப்போ வேறு ஒரு செலவு வந்துட்டுருக்கு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த செலவில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த சனியை பொறுத்த வரைக்கும் 12th ஹவுஸில் இருக்கிறதுனால எந்த முயற்சி எடுத்தாலுமே இப்போ சுற்றி வலிச்சு நடக்கிறது மாதிரி, இப்போ இப்படி சாப்பிட முடியாமல் கழுத்தை சுற்றி சாப்பிட்றது மாதிரி ஒரு பலன். பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே போனால் ஒரு பொருள் கிடைக்கும், ஆனால் அந்த தெருவுக்கு போக வழி தெரியாமல் ஊரை சுற்றிட்டு போயிட்டு திருப்பி அந்த பக்கத்து கடைக்கு வர மாதிரி தான் அது. இதுதான் அந்த சனி 12 இடம், சனி 12 இடம் தான் ஒருத்தர் அலைய விடும், சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயத்துக்கே அலைச்சல் அதிகரிக்கும்.
இது வந்து இந்த சனி கொடுக்கறது எல்லாம் இந்த மாதிரி எந்த முடிவுகள் எடுத்தாலுமே கொஞ்சம் யோசித்து நிதானிச்சு எடுக்கிறது நல்லது. புதன் வந்து எட்டாம் இடத்துல. ஸோ புதன் வந்து லார்ட் ஆஃப் இந்த ஐடியாஸ் பிளானிங். எட்டில் புதன் இருந்த உடனே ஒரு ஆசிலேஷன் வந்துடும். நம்ம இப்படி செய்வோமா, இல்லை வேறு மாதிரி செஞ்சோம்னா இது நல்ல பலன் கிடைக்குமா, இல்லை இவரை காண்டாக்ட் பண்ணால் இந்த வேலை கரெக்டாக நடக்குமா, இல்லை வேணால் இவர் வேணாமல் அவரை பிடிக்கலாமா. இந்த ஒரு குழப்பத்திலேயே வந்து இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட நிறைய டேஸ் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, புதன் அப்படி இருக்குது, தெளிவாக ஒருத்தரை நம்பும் போது அவர் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தாலும் கூட நம்மனா ஒருத்தர் முழுசாக நம்பிடுங்க, நல்லதும் கெட்டதும் நடந்துட்டு போட்டோம். குழப்பிக்கிட்டு டோட்டலாக கெடுக்கிறத விட ஏதோ ஒன்று நடந்த ஒரு அனுபவத்தையாக நீங்கள் பெற்றுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரைட் டைமான்னு கேட்டால் இன்னும் பண்ண வேண்டான்றது என்னுடைய ஒப்பீனியன். ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் ஒரு தொழிலுக்கோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பாருங்கள். யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. பத்தில் வந்து கேது வர்றதுனால இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பத்தில் வந்து கேது தனியாக இருக்கும், அந்த கேது வந்து ஒரு சுபகிரகம் பார்க்கணும். எந்த சுபரும் பார்வை கிடையாது, செவ்வாய் தான் பார்க்குது. பத்துக்குடையவனே கேதுவாக பத்தாம் இடத்துல பார்வையை பதிக்கிறதுனால இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு இது வந்து ப்ரொமோஷன் சைட்லேயே நம்ம எதிர்பார்க்கலாம், ஒரு சிலருக்கு டீ ப்ரொமோஷனும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பன்னெண்டில் வந்து சனி இருக்குது. இந்த சனி வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனாலையும் கேது வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வாயுடைய பார்வை பெறதுனால இது நன்மையா தீமையான்ற இரட்டை பலன்களை வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். குறிப்பாக வந்து கேது பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பதவிகளில் வந்து சிக்கல்கள் வரும். அதாவது இருக்கலாமா, இந்த பதவியிலேருந்து ஒரு தூக்கிடலாமா, வேறு பதவியில் போடலாமா, இந்த மாதிரி பதவி சிக்கல்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த பத்தில் வந்து கேது வரும்போது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து நீங்கள் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாப்பில் வந்து நீங்கள் பெரிய பொசிஷனில் கூட இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் கூட இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ப்ராஜெக்டை விட்டுடலாமா, எடுத்துட்டோமே பாதி பண்ணிட்டோமே, இது எப்படி இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிளைண்ட்ஸ் வந்து சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரக்கூடிய ஒரு டைமாக இது இருக்குது. மேரேஜை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு 12 இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் 4 ராகு இருக்கிறதுனாலையும் திருமண முயற்சிகள் தடைப்பட்டு இழுபறியாக நடந்து அப்புறம் நடக்கும். ஏன்னா குரு 11 தான் நடக்கும், கொஞ்சம் டிலே பண்ணி நடக்கும். ஓவராலாக கொஞ்சம் சில விஷயங்களை கேர் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். மாதந்தோறும் நான் வந்து இந்த பலன்களை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த மாதந்தோறும் கொடுக்குற இந்த டிரான்சிட்ஸுடைய பெனிஃபிட்ஸ், இந்த டிரான்சிட்ஸுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களால் வந்து பிளான் பண்ண முடியுது, அடுத்த மாதத்துக்குறான ஒரு செயல்களில் வந்து முக்கியமான திட்டங்களை தான் எங்களால் பிளான் பண்ண முடியுதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதுனால தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாத பலன்களை ப்ளஸ் ஆர் மைனஸ் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அது அப்படியே தான் நடக்குமா அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சமாக நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க, நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சால் தான் ப்ரிடிக்ஷன் சொல்லும் போதோ இல்லை ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணும் போதோ ஈஸியாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஜாப் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது நல்ல டைமாக நான் பார்க்கணும், நடக்குமா இல்லை எப்போ நடக்கும், தோஷமாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா, ரெமிடி என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, இல்லை பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்பு இருக்குது, ஹெல்த் ரிலேட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நியூமராலஜி வாஸ்து இந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.